அறிஞர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நிலைநாட்டியிருக்கு. நீங்க அந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அது பட்டியலின மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த உள் ஒதுக்கீட்டில் வந்து உள் ஒதுக்கீடு தமிழ்நாடு தான் முதல் முறையாக வந்து எஸ்சிஏ அப்படின்னு 3% உள்ளொதுக்கீடை வந்து அனுமதிச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், குறிப்பாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதில் மிகப்பெரிய பாத்திரம் இருக்குது. தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிற அமைப்பு அறிந்தது அமைப்பு எல்லாமே சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு அரசியல் அழுத்தம் எப்போ கிடைச்சதுன்னு சொன்னால், சிபிஎம் எப்போ இந்த கோரிக்கை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா அமைப்புகளையும் திரட்டி வலுவாக போராடியதோ அதற்கு பிறகுதான் இதுக்கு அரசியல் அழுத்தம் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கு இருந்த தமிழகத்துடைய முதல்வர் கலைஞரே ரொம்ப ஹானஸ்டாக அட்மிட் பண்ணார், இந்த கோப்பில் நான் கையெழுத்து போடுறேனே தவிர இந்த கிரெடிட் வந்து சிபிஎம்க்கு தான், குறிப்பாக அதனுடைய மாநில செயலாளர் என் வரதராஜனுக்கு தான் போகணும்னு சொன்னார். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆகவே வந்து அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்ததியர்கள், அவங்களுக்கு தான் கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது அவர்களை உயர்த்தி விடுவதற்காக ஒரு உள்ளொதுக்கீடு என்கிற முறையில் வந்து அது வந்து அமுலாக்கப்பட்டது. அதை சேலஞ்சு பண்ணாங்க, அதை அனுமதிச்சா வந்து அது டைலூட் ஆயிருமா அப்படிங்கிற தன்மையில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சேலஞ்சு பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்ல 7 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து இந்த உள்ளொதுக்கீடு செல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஆனா அதோட சேர்ந்து கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, நீங்க வந்து கிரீமி லேயர் பொருளாதார பின்புலத்தையும் நீங்க வந்து இந்த அது வந்து பேக்வேர்டுக்கு பாக்குறாங்க. கிரீமி லேயர்ங்கிறது பேக்வேர்டு ரிசர்வேஷன் பாக்குறாங்க. அது பட்டியல மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடுல கிரீமி லேயர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். ஏன்னா இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் அவங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு கிடைத்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு வர்றாங்க. இப்போ போய் அதில் வந்து நீங்கள் கிரீமி இல்லையேன்னு பொருளாதார அளவீடு நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறை வராமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து உச்சநீதிமன்றம் நிச்சயமாக மறுபரிசீலனை செய்யணும். இந்த அருந்ததியருக்கான உள் ஒதுக்கீடு என்கிற அந்த தீர்ப்பு வந்து உள்ளபடியே மார்க்சிஸ்ட் கட்சி அதை வரவேற்கிறது. அந்த உள் ஒதுக்கீடு கிடைத்ததில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் ஒரு பங்கு இருக்குது என்கிற பெருமிதமும் கட்சிக்கு. அதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3-4 இயக்கங்களை வந்து மார்க்சிஸ்ட் கட்சி அந்த நேரத்தில் வந்து நடத்தியது. 1-2 அமைப்புகள் தான், நீங்கள் மற்ற தலித் அமைப்புகளை போல் அருந்ததி அமைப்புகள் வந்து ஒரு பெரிய அமைப்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அமைப்பாக இல்லை. ஆங்காங்கே சில சில அமைப்புகள் போராடி கொண்டிருக்கு. இப்போ ஒரு அவங்களுடைய வாழ்நிலை குறித்து ஆய்வு செய்கிற போது ரொம்ப துயரமான விஷயங்கள்லாம் கிடைச்சிது. நீங்கள் வந்து இழிவான வேலைகள் இருக்காங்க, அரசு வேலைகள் உங்களுக்கு கிடைக்கல, உயர்கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவங்களை எப்படி கை தூக்கி விடுறது அப்படின்னு சொன்னால், இந்த ஒதுக்கீட்டில் உள்ளொதுக்கீடு என்பதுதான் உடனடியாக ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கிற கோரிக்கை கண்டறிந்து அவர்களை முழுவதும் திரட்டி, குறிப்பாக சென்னையில் நடந்த மாநாடு இருக்கு பாருங்கள், 15,000 மேற்பட்டவர்கள் சென்னை தெருக்களில் முதல் முறையாக வந்து எங்களுக்கு உள்ளொதுக்கீடு வேண்டும் என்கிற முழக்கத்தோடு ஒரு அரசியல் இயக்கத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப மிக முக்கியமான மூமெண்ட்டு. அதே போல தமிழகத்துடைய ஒரு 3-4 பகுதிகளில் மண்டல மாநாடுகளை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தியது. எல்லா பகுதியில் இருக்கக்கூடியவங்களை வந்து ஒரே இடத்துல திரட்டுறது சிரமம் இருக்குன்னு சொல்லி மண்டல மாநாடுகள் நடத்தணும், இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தணும், சாலை மறியல் போராட்டங்கள் நடத்தணும். அதே போல இவ்வளவு இயக்கங்கள் நடத்திய பிறகு சென்னையில் வந்து மிகப்பெரிய கோரிக்கை மாநாட்டம் நடத்திய பிறகுதான் அரசு இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்து இது வந்து நிச்சயமா அவங்களுக்கு இந்த பலன் போய் சேரணும்னு சொன்னா உள்ளொதுக்கீடு என்பது அமுலாக்கப்படணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையுடைய நியாயத்தையும் உணர்ந்து கொண்டு அந்த அரசு வந்து அன்னைக்கு இருந்த அரசு கலைஞர் தலைமையிலான திமுக அரசு வந்து அதை சட்டமாக்கியது. அது இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இந்த உள்ளொதுக்கீடு என்பது அமுலாக்கப்பட்டது. அதை வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் நம்ம பார்க்கணும்.